மிக மிக பரபரப்பான ஒரு விஷயம். உச்சநீதிமன்றம் பாஜகவுக்கு ஏவல் அமைப்புகளாக இருக்கக்கூடியது இடி ஆகட்டும், சிபிஐ ஆகட்டும், அதே போல் மற்ற அமைப்புகள், இந்த ஃபெரா ஃபெமா இப்படியான வழக்குகள், அதை வச்சு ஏவக்கூடிய வழக்குகள் என பல விஷயங்களில் பாஜகவினுடைய ஒவ்வொரு கொடுக்குகளாக பிடுங்கி கொண்டிருக்கிறதையும் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அடிப்படையில் இந்த அமைப்புகள் அவை உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்பது மிக முக்கியமானது, மிக தேவையானதும் கூட. ஆனால் அரசியல் ரீதியாக உங்களுடைய எதிரிகளின் மீது நீங்கள் ஏவுகிற பொழுது அது வேற ஒரு மோசமான நிலைக்கு இந்த நாட்டை கொண்டு செல்லும் என்பதனால் அந்த இடத்திலிருந்து இன்றைக்கு பல எதிர்ப்புகளை நாம் பதிவு செய்ய வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறது. அந்த வகையில் உச்சநீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை இன்றைக்கு வழங்கியிருக்கிறது. மூன்று நீதிபதிகள் அமர்வு எந்த வகையில் பாஜகவுக்கு இது மற்றும் ஒரு பின்னடைவு? இப்போ சமீபத்தில் தான் நீங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூண்டுக்குள்ளே வச்சு உங்களை அடைச்சி வச்சுட்டு உங்கள் ஜி என்ன சொல்கிறாரோ, இந்த இடத்துல அது ஆளுங்கட்சி பாஜக பிரதமர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்பவர்களாக இருக்கக்கூடாது, மக்களிடம் அந்த எண்ணம் இருந்தால் நீங்கள் அதை மாற்ற வேண்டும்னு உச்சநீதிமன்றம் அதிரடியாக பல விஷயங்களை பேசியிருக்கிறது. பாஜகவுக்கு இது எத்தகைய பின்னடைவு அப்படிங்கிறத சட்ட ரீதியாக நாம் அதனுடைய விஷயங்களை விரிவாக அலசுகிறது. இந்த தமிழ் குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு அந்த லைவ் லால ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பீஸை பார்க்குறோம். ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஃபெயிலியர் டு ஃபர்னிஷ் டாக்குமெண்ட்ஸ் ரிலைட் ஆன் பை தி ட்ரைனிங் அத்தாரிட்டிஸ் வயலேட்ஸ் ஆர்டிகல் 22 சப்செக்ஷன் 5 சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போயிருக்கிறது. மூன்று நீதிபதிகள் அமர்வு, ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய், ஜஸ்டிஸ் பி கே மிஸ்ரா, பிரசாந்த் குமார் மிஸ்ரா, ஜஸ்டிஸ் கே வி விஸ்வநாதன் ஆகிய மூன்று நீதிபதிகள் அமர்வு. என்ன கேஸ் அப்படின்னா, இந்த நம்முடைய விசாரணை அமைப்புகள் பல நேரங்கள் அந்த வேலையை செய்வது. நீங்கள் லோக்கலில் இருக்க போலீஸில் தொடங்கி உச்சபட்ச அதிகாரம் பொருந்திய பெரிய அமைப்புகள் வரைக்கும் அதை செய்வாங்க. என்ன அப்படின்னா, ஒருவரை கைது பண்ணுவாங்க, கைது பண்ணுவதற்கு அவங்களுக்கான உரிமைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கைதை சட்டவிரோதமாக செய்வது என்பது பல நேரங்களில் சட்டவிரோதம் அல்லது விதிமீறல் அப்படிங்கிற இடத்துல விசாரணை அமைப்புகள் போய் நிற்கும். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், லோக்கல் ப்ரெஷராக இருக்கலாம், பொலிட்டிக்கல் ப்ரெஷராக இருக்கலாம், இல்லை அவங்களே அடிப்படையில் சில விஷயங்களுக்கு சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய நோக்கம் கொண்டவர்களாக இருக்கலாம், இப்படி பல விதமான பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது கைது பண்ணும் பொழுது இப்படிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு விரிவான கைட்லைன்ஸாக கொடுத்துருக்கு. இதில் கைது பண்ணிட்டு என்ன காரணத்துக்காக கைது பண்ணுறோம் என்று தெரிந்து கொள்வதற்கு கைது செய்யப்படுகிற நபருக்கு உரிமை இருக்கிறது. நீ இன்னைக்கு கைது பண்ணுறீங்கன்னா அடுத்து இவ்வளோ டைமுக்குள்ளே அவருக்கான ப்ராப்பர் இன்டிமேஷனை கொடுக்கணும், அவர் இல்லைன்னா அவருடைய குடும்பத்தாருக்கு கொடுக்கணும், யார் இருக்காங்களோ அவங்க ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் சொல்லியிருக்கு. அப்படி சொல்லாமல் அலைக்கழிப்பது என்பது அந்த கைதையே சட்டவிரோதமாக்கும் அப்படின்னா கைது செல்லாது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று, ரெண்டாவது, இது அடிப்படையிலே மனித வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மனித உரிமைகளுக்கு என்பதை தாண்டி இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது அப்படிங்கிறதையும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இப்படிய ஒரு கைது நடந்ததை அந்த கைது செல்லாது என உச்சநீதிமன்றம் அந்த ஆர்டரையும் ரத்து பண்ணி எடுத்து ஓரம் போட்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கல, இது வந்து அப்போ அந்த அதிகாரி யார் அவருக்கு ஜெயிலில் அடைக்க உத்தரவிடுகிறாரோ அந்த டிடென்ஷன் ஆர்டர் தடுப்பு காவலில் அவரை கைது செய்து உள்ள வைப்பது என்பதே செல்லாததாக மாறிவிடும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதில் ஏன் நெசசரி அப்படின்னா, ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் கேஷுவல் ஆர் பாசிங் ரெஃபரன்ஸ், நீங்கள் வந்து சார்ஜ் ஷீட்டோ எஃப்ஐஆரில் அடுத்த கட்டத்துக்கு போடுறதுக்கோ என்னென்னலாம் சேர்க்குறீங்களோ அது ஒவ்வொரு காப்பியும் அவருக்கு போகணும். இதன் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னா, அந்த முகாந்திரம் எப்படி வந்தது அப்படிங்கிறத நீங்கள் கோர்ட்டில் நிறுவுறதுக்கு முன்னாடி எதிர்த்தரப்புக்கு சொல்லணும். ஏன்னா அதை மறுக்க வேண்டியது அவங்களுடைய மிக முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கிறது. அப்போ எதிர்த்தரப்புக்கு தன் மீது என்ன குற்றம் சாட்டப்பட்டது என்பது தெரிந்து கொள்ள உரிமை இருக்கிறது அப்படின்னு கூடுதலாக அவர்கள் உடைத்து இந்த அடி பொலின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயமாகத்தான் அந்த தீர்ப்பில் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதில் ஃபர்தராக அவங்க பார்க்கும்போது ஆக்சுவலாக இது எந்த கேஸில் வருது அப்படின்னா, கோர்ட் வந்து குவாஷ் பண்ணியிருக்காங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட் 1974 அப்படிங்கிற சட்டத்தின்படி. இன்றைக்கி நம்ம பிஎம்எல்ஏ இருக்குது, அதுக்கு முன்னாடி ஃபெரா இருந்தது, ஃபெமா இருந்தது, அதுக்கும் முன்னாடி வெளிநாட்டிலேருந்து கடத்தப்படுகிற பொருட்களை அதை தடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். என்னென்னா, ஒரு வழக்கில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டுட்டு 9 மாதங்களாக பிரீதா பிரதாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அவங்களுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஒருத்தராக கைது பண்ணுறாங்க.
இதில் என்ன அப்படின்னா, அந்த கைது நடவடிக்கையை எடுத்துகிட்டு அவருக்கு கைது செய்யப்பட்டதுக்கான ஆர்டர் காப்பி கொடுக்கும் பொழுது இதன் அடிப்படையில் அப்படிங்கிற முகாந்திரத்தை அவங்க குறிப்பிடலை. ஆனால் பின்னாடி சார்ஜ் ஷீட் அதன் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது அப்படின்னும் போது, அப்போ இவங்க சொன்னவங்க யார், அவங்களுக்கு அதில் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, உள்நோக்கம் இருக்கா, இதெல்லாம் கோர்ட்டில் அவங்க தரப்பு வழக்கறிஞர், கைது செய்யப்படுகிற தரப்பிலிருந்து வழக்கறிஞர்கள் முன்வைக்க வேண்டிய ஒரு கேஸாக இருக்கும். அது மறுத்ததுனால அது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது என்று அந்த கைது நடவடிக்கையே உச்சநீதிமன்றம் குவாஷ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிவிட்டு, அந்த வெளிநாடுகள் அங்கேருந்து வரக்கூடிய சட்டவிரோத பொருட்கள் அது தடுப்பு சட்டம் இல்லை ஸ்மக்லிங்கை தடுக்கிறாங்க, இது ஒரு நல்ல விஷயம் தானே, இதை ஏன் கோர்ட் இப்படி பார்க்குது அப்படிங்கிற கேள்வி நம்ம எழுப்பலாம். என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, இப்போ இது மாதிரியான தடுப்பு சட்டங்களில் எஃபிஷியன்சி என்னவாக இருக்குங்கிறது ஒன்று, இன்னொன்று பல நேரங்களில் அதில் இருக்கக்கூடியவர்கள் மிக அதீத அதிகாரம் நீங்கள் ஒரு இடத்துல கொடுக்குறீங்க அப்படின்னா, நம்ம பல விஷயங்கள் கரப்ஷன் அப்படின்னு பிரதமர் பேசியிருக்கிறார் 2014 ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி, இல்லை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலோ இல்லை அண்ணா ஹசாரேவோ இவங்களாம் அந்த கரப்ஷன்கிறத ரொம்ப அதிகமாக பேசினாங்க. ஆனால் அடிப்படையில் அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் ஒருவருக்கு வந்து மிக அதிகமாக பணம் ஈட்ட வேண்டும் என்கிற பேராசையோ அல்லது அடுத்தவர்கள் மீது இருக்கக்கூடிய பொறாமையோ பல தேவைகளோ, இதன் அடிப்படையில் ஒருவர் பணம் சம்பாதிப்பது என்பதை தாண்டி பணத்தை குவிப்பது என்பது நீங்கள் உச்சபட்ச அதிகாரம் உங்களிடம் குவியும் போது ஆப்வியஸாக அது அதை நோக்கி நகரும். அப்சல்யூட் பவர் அப்படிங்கிறது கரப்ட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி இடி ஆகட்டும், சிபிஐ ஆகட்டும், மற்ற புலனாய்வு அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் மீது, அதில் ஒரு செக்ஷன் கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாரையும் சொல்லலை, பட் அதில் ஒரு செக்ஷனை அதிகார வர்க்கமே பயன்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ பல இடி அதிகாரிகள் இன்றைக்கி கேஸில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது இங்கேருந்து அங்கித் திவாரியில் தொடங்கி டெல்லியில் கிட்டத்தட்ட டெப்யூட்டி டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் வரைக்கும் அந்த வழக்கில் பார்த்திங்க அப்படின்னா, அவர் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. வழக்கில் சம்மந்தமுடையதாக சொல்லப்படுகிற இன்னொரு இடி அதிகாரி தற்கொலை செய்து கொண்டார். நீங்கள் அதை எதை வச்சு நியாயப்படுத்துவீங்க, எப்படி அவர் மர்மமான முறையில் உடனடியாக உயிரிழக்கிறார், அதனுடைய உயரதிகாரியை காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு ப்ரெஷர் வந்ததா, இப்படிலாம் பல கேள்விகள் இருக்குது. இந்த சூழலில் தான் உச்சநீதிமன்றம் இடியை பார்த்து சிபிஐயை பார்த்து ரொம்ப கடுமையான ஒரு விஷயத்தை எழுப்பியிருக்கு. அது அரவிந்த் கெஜ்ரிவால் பெயில்ல தான் அவர்கள் ரொம்ப டீடைல்டாக பேசினார்கள். அவங்க சொன்னாங்க, ஒட்டுமொத்தமாக 22 கழிச்சு கெஜ்ரிவால் என்கிற ஒரு மனிதரை நீங்க கைது பண்றீங்க. இந்த வழக்கு அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு 22 உங்களுக்கு அவர் வந்து குற்றவாளின்னு தெரியலையா, அவரை கைது பண்ணணும்னு தோணலையா, ஏன் தோணலை, அப்போ உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு, சச் ஆக்ஷன் ரைசஸ் சீரியஸ் க்வெஸ்சன் ஆன் த அரெஸ்ட் இட் செல்ஃப். சிபிஐ இந்த வழக்கில் நடந்து கொண்ட முறையை நாம் பார்க்கும் பொழுது கைது செய்யப்பட்டதே நமக்கு சந்தேகத்தை கிளப்புகிறது, சட்ட ரீதியாகங்கிறதெல்லாம் அப்புறம் அந்த டைமிங் இருக்குல்ல அப்படின்னு குறிப்பிடுறார் ஜஸ்டிஸ் உஜ்ஜல் புயான். அவர்கள் தான் இந்த டீட்டெயில்டான ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்துருந்தாரு. அதே போல் சிபிஐயை நோக்கி வேகமாக ஒரு ஓங்கி ஒரு கொட்டு விடுறாரு. என்ன அப்படின்னா, நீங்கள் கைதை ஒருத்தரை கைது பண்ணது நியாயம்னு எப்படி தெரியுமா சொல்கிறீங்க, அவர் தொடர்ந்து ஜெயிலுக்குள்ளே வச்சுருக்கிறீங்க, கைது பண்ணிடுறீங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அவர் வந்து தப்பிக்கிற மாதிரி பதில் சொன்னார், பதிலே சொல்லாமல் அமைதியாக இருக்கார். அதை விட பிளைனாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, விசாரணைக்கு போதிய ஒத்துழைப்பை வழங்கவில்லை. அது என்னங்க, விசாரணைக்கு போதிய ஒத்துழைப்பை வழங்கவில்லை அப்படி என்ன ஒத்துழைப்பை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா. அக்யூஸ் கெனா, அதுக்கு தான் ஜஸ்டிஸ் உஜ்ஜல் பியான் சொல்கிறாரு, அக்யூஸ் கெனாட் பி கம்பல்டு டு மேக் இன்கல்பேட்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு குறிப்பிடுகிறார். நீங்கள் விரும்புவதைக்கு போல அல்லது அரசு தரப்பு பதிந்திருக்கக்கூடிய வழக்கின் அடிப்படையில் வழக்கில் நீங்கள் என்ன குற்றம் சாட்டுறீங்களோ அதை ஒத்துக்கொள்வது தான் விசாரணைக்கு ஒத்துழைப்பது என்று சொன்னால் அது ஒத்துழைப்பு கிடையாது. Travesty of justice to keep appellant in custody on these grounds, especially as he has been granted bail in more stringent PMLA. அப்போ இது வந்து நீதிக்கு நீ மீது நிகழ்த்தப்படுகிற தாக்குதல், நீதித்துறையின் மீது, நியாயத்தின் மீது நிகழ்த்தப்படுகிற ஒரு தாக்குதலாக நாம் பார்க்க வேண்டும். இதை விட கொடுமையான சட்டம் சிபிஐ கைது பண்ணி உள்ள வைக்கிறீங்க. உங்களை விட இன்னைக்கு நீங்கள் ஒரு காலத்தில் சிபிஐனா சிபிஐ அப்படின்ட்டு ரொம்ப பேர் இதாக இருக்கும். இந்த சிட்டிசன் படத்துலலாம் சிபிஐ அப்படின்ட்டு நக்மாலாம் வருவாங்க. அந்த மாதிரியான காலகட்டத்தில் சிபிஐங்கிறது ஒரு கிரேஸ் இருந்தது. கிரேஸ்னால் ஒரு பரபரப்பு, ஒரு ப்ரீமியர் ஏஜென்சி அப்படின்னு. அப்புறம் அதுக்கு மேலே ஒரு பிக் பாஸ் மாதிரி சூப்பர் பாஸாக இடி வந்துச்சு. இப்போ இடி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சமீப காலத்தில் அவர் தான் உங்களை விட கொடுமையானது பெரியாள்னு சொல்லக்கூடியது இடி. அந்த இடி வழக்கிலேயே ஜாமீன் வாங்கிய கெஜ்ரிவால் இப்போ நீங்கள் அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் அவர் எழுப்புகிறாரு. அதை விட மிக முக்கியமானது உச்சநீதிமன்றத்தில் மோடி அரசு வைத்த வாதங்கள் அப்படிங்கிறது தான். என்ன அப்படின்னா,
ஒரு குற்றத்துக்கு ஒருவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வந்து விட்டார், இரண்டாவது முறை அதே குற்றத்துக்காக கைது செய்து உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆதாரம் இருக்கானா? கிடையாது. அப்புறம் நீங்கள் எப்படி கைது பண்ணுறீங்கன்னா, இதுவே சட்டத்தின் பார்வையில் மாட்சிமையில் ஏற்கத்தக்கதல்ல, ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அவர் குறிப்பிட்டுட்டு ஒரு பாயிண்ட் அவர் ஆட் ஆன் பண்ணுறாரு. ப்ரெடிகேட் அஃபென்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடியது ஒரே குற்றத்துக்கு பல விசாரணை அமைப்புகள் எப்படி கைது செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை எடுத்துட்டு சிபிஐ உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, போதும், நீங்கள் உங்களுடைய அரசியல் உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, உங்களுடைய பாசஸ், அவங்க சொல்வதை கேட்டுக்கொண்டு அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு அதன் அடிப்படையில் அவங்களுக்கு சொன்னக்கூடியதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு கேஜ்டு பேரட்டாக இருந்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இன்னமும் பொது வெளியில் அப்படியே தான் இருக்கிறது. அதாவது ஏன் கேஜ்டு பேரட்டுங்கிற உதாரணத்தை சொன்னாங்க அப்படின்னா, நம்ம கிளி ஜோசியம் பார்ப்பாங்க இல்லையா ஒரு சாலையோரங்களில், இப்போ அதெல்லாம் பார்த்ததுக்கெல்லாம் கேஸ், நீங்கள் அது வந்து விலங்கு பாதுகாப்பு சட்டத்தில் தங்கர்பச்சான் போய் ஒரு கிளி சீட் எடுத்து ஜோசியம் பார்த்தார் எலெக்ஷன் நேரத்தில், அந்த ஜோசியக்காரரை பிடிச்சி உள்ள வச்சிட்டாங்க, அதெல்லாம் பார்க்குறோம். பட் அவங்களுக்கு கேச்சிட்டு பேரட்னா அந்த கிளிக்கு கிட்டத்தட்ட பறந்து போய் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, சுதந்திர காற்றுறது எதுவுமே கிடையாது, உள்ளே தான் இருக்கும். கதவை திறந்து விட்டு வெளியில் வந்து என்ன செய்யணும்னு அந்த ஜோசியக்காரர் சொல்கிறாரோ அந்த சீட்டை எடுத்து கொடுத்துட்டு அவர் கொடுக்குற ஒரு நெல்மணி வாங்கிட்டு திரும்ப உள்ளே போயிடும். இதே போல் இன்றைக்கு இடியாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், மற்ற பிரீமியர் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய விசாரணை அமைப்புகளாகட்டும், உங்களுடைய முதலாளிகளாக இருக்கக்கூடிய அரசியல் பாசஸ் பொலிட்டிக்கல் பாசஸ் சொல்லக்கூடியதை கேட்டுட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு பொதுமக்கள் இன்றைக்கி நம்புகிறாங்க. அப்படி ஒரு பார்வை பொதுமக்களிடம் வருவது என்பது ஒரு அமைப்புக்கே ஆபத்தானது, அது இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டத்தின் மீதே ஒரு சந்தேகத்தை கிளப்பிவிடும். எனவே நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட்டை ஜஸ்டிஸ் உஜல் பயன் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஸோ இந்த பர்செப்ஷன் ரொம்ப முக்கியமானது, மக்களிடம் உங்களின் மீது இருக்கக்கூடிய பார்வை மிக முக்கியமானது அப்படின்னு சொன்னார். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நாம் மிக நிச்சயமாக ஜஸ்டிஸ் உஜல் பயன் அவர்கள் சொன்னது இடிக்கும் சிபிஐக்கும் மட்டும் பொருந்தாது, நீதித்துறைக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறோம். அவர் இது பேசின பிறகு அதுக்கு அடுத்த ரெண்டு நாட்களில் தான் ஜஸ்டிஸ் டிஒய் சந்திரசூட் அவர்களுடைய வீட்டுக்கு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் போனது, விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினது, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியில் வந்தது. பர்செப்ஷன் மேட்டர்ஸ் அப்படின்னு உச்சநீதிமன்றம் இன்றைக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த வழக்கில் மட்டுமல்ல அது பொதுவாக ஒரு வைடு ஸ்பெக்ட்ரமில் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா, நீதித்துறையின் மீதான பார்வைக்கும் அந்த பர்செப்ஷன் மேட்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம அவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயமும் கூட இருக்கிறது. இதில் நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது அப்படிங்கிறது, ஐ திங்க் இவர் நம்மளுடைய டிடிவி தினகரன் அவருக்கு கூட அந்த காலகட்டத்தில் சசிகலா அவர்களின் மீது இந்த காலகட்டத்திலலாம் அந்த ஃபெராஃபெமால கேசஸ் போடப்பட்டதாக இருக்குது. ஏன்னா பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்கு, அதே போல் லண்டன்லேருந்து இவங்களுக்கு அங்கே சில சொத்துக்கள் வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் குற்றச்சாட்டு எழுந்தது. 96 காலகட்டத்துக்கு பிறகு பல வழக்குகள் வந்தது. சசிகலா அவர்களின் மீது நேரடியாக அப்படியான சில வழக்குகள் பெண்டிங் இருக்கிறதாகவும் நம்ம சில விஷயங்களில் நம்ம பார்க்க முடியுது. அப்படியான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கும்பொழுது இதில் பல வழக்குகளில் ப்ரொசீஜரல் ஃபாலோஅப்பில் லேப்ஸ் இருந்தால் கேஸிலிருந்தே உங்களை உரிய ஆவணங்களை கைது செய்யப்படுகிறவரிடம் கொடுக்காமல் இருப்பதற்கு எந்த விசாரணை அமைப்புக்கும் அதிகாரம் கிடையாது, அது கைது செய்யப்படுகிறவருடைய உரிமையை பாதிக்கும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருப்பது என்பது உள்ளபடியே மிகச்சிறந்த ஒரு தீர்ப்பு. இது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய விசாரணை அதிகாரிகளுக்கு, விசாரணை அமைப்புகளுக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பரான ரிப்ளை அப்படின்னு தான் பார்க்குறோம். இங்கே சட்டத்தின் மாட்சிமை, சட்டத்தின் ஆட்சி என்பது தான் உச்சபட்சமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நீதித்துறையும் தன் மீது கரிய நிழல்கள், சந்தேகத்தின் கரிய நிழல் மக்களுடைய நம்பிக்கை எழுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறுவதற்கு எந்த வாய்ப்பையும் கொடுக்கக்கூடாது என்பதையும் மற்றும் ஒரு முறை ஒரு ரிமைண்டராக கொடுக்கலாம். இது உள்ளபடியே ஒரு வரவேற்கத்தகுந்த ஒரு விஷயம். ஒருவரை கைது பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்கிறது. நீங்கள் இந்தந்த மாதிரியெல்லாம் கைது செய்யும் போது செய்ய வேண்டியது, காவல்துறை செய்ய வேண்டியது, இந்த டைம்லேருந்து இந்த டைம்குள்ளே தான் பண்ணணும், இத்தனை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ரிமாண்ட் பண்ணணும், மெஜிஸ்ட்ரேட் கிட்ட கொண்டு போகணும், இப்படியான பல விஷயங்கள் அடுத்தடுத்து இவால்வ் ஆகிட்டு வரும்பொழுது இது மிக மிக முக்கியத்துவமானது. அதனால் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா போலீஸோட எக்ஸஸை, காவல்துறை அதிகாரிகளுடைய சட்டத்துக்கு மீறி அவர்களுடைய செயல்பாடுகளை தடுப்பதற்கு இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக வரும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இது ஃபர்தராக எப்படி நகருது, பாஜக போன்றவர்கள் குறிப்பாக புல்டோசர்களை வச்சு இடிச்சுட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இது என்ன மாதிரியான பின்னடைவு அப்படிங்கிறத நம்ம அடுத்து வர நாட்களில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்க்குரலோடு. நன்றி, வணக்கம்.